ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பொங்கல் சுவையான வீட்டு சமையல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நூடுல்ஸ் கறி அதாவது மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான கருமி தாங்க செய்ய போகிறோம் இந்த கருமி சீ ஃபுட்டில் செய்யலாம் சிக்கன் ஆட் பண்ணி கூட செய்யலாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் டீட்டெயில்ஸாக எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துர்லாங்க ஒரு பானையில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் கிராம்பு ரெண்டு அன்னாசி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் அதோடு சேர்த்து லெமன் கிராஸ் ரெண்டு இடிச்சதை ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக நரி நறுக்கினது வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது எண்ணெய் நல்லா நல்லா வதக்கி எடுத்துடலாங்க அடுத்து வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து கறிவேப்பிலையும் ஒரு கொத்து வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ இது அனைத்து மெயின் எண்ணெயில் நல்லா வதக்கி வச்சலாம் அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து வந்து ட்ரை ப்ரௌன் வந்து ஒரு நாற்பது கிராம் அளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து இன்னும் டேஸ்ட்டும் நல்லா வாசனமும் கொடுக்குங்க இந்த ரெசிபிக்கு ஸோ நல்லா வதங்கியாச்சு அடுத்து ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு காரம் வேண்டானாக்கா நீங்கள் தவிர்த்துக்கலாம் சில்லி பேஸ்ட்டு வந்து எண்ணெயில் வதங்கியவுடன் அடுத்து வந்து சிக்கன் மசாலா பேஸ்ட்டு வந்து ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மசாலா வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து இரண்டாவது தேங்காய் பால் வந்து ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாங்க இந்த ரெசிபிக்கு வந்து ஒரு முழு தேங்காய் வந்து எடுத்துருக்கங்க அடுத்து ஒரு கொதி வந்தவுடன் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரை ஃபிஷ் பால் அடுத்து வந்து ஃப்ரை ஃபிஷ் கேக் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து இந்த மாதிரி கொதி வந்தவுடன் திக்கான தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க அதாவது முதல் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு பார்த்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ ஒரு கொதி வந்தவுடன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போது நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம் இது வந்து பீன்ஸ் ப்ராட் சுடு தண்ணியில் ஆஃப் பாயில் வந்து பண்ணி எடுத்துக்கலாங்க அதே சுடு தண்ணியில் நூடுல்ஸ் வந்து ஒரு மூன்றிலிருந்து நான்கு நிமிடம் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போது ஒரு பர்சனுக்கு தேவையான நூடுல்ஸ் வந்து ஒரு போலில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இது வந்து ஃப்ரை பண்ணிய மெலிசான தவு இது வந்து மார்க்கெட்ஸில் கிடைக்கும் அடுத்து வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து பீன்ஸ் ப்ராட் அதுக்கப்புறம் ரெடி பண்ணிய கறி வந்து இதில் வந்து ஆட் பண்ண வேண்டியதுதான் ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோக்கோ அவ்வளோ வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து கீ லைம் கூட சேர்த்துக்கலாங்க சூப்பராக நூடுல்ஸ் கறி ரெடி ஆயிருச்சுங்க சுட சுட சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்களா அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுகிற சமையல் வீடியோ உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும் இனி அடுத்த சமையலோடு சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நன்றி